IBC Tamil செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ எவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பிலான தமது தீர்மானம் ஒன்றில் மாற்றமில்லை என சபாநாயகர் மீண்டும் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பதிவில் தொடர்ந்தும் கூறப்பட்டுள்ளதாவது, ஜனாதிபதி அரச தலைவராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் செயல்படுகிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் என கூறப்படும் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரே சந்தர்ப்பத்தில் அரசு தலைவராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் எவ்வாறு செயல்பட முடியும் என நாடாளுமன்றம் ஜனாதிபதியிடம் வினவ வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், சபாநாயகரின் தீர்மானமே செல்லுபடியாகும் எனவும் நீதிமன்றத்தை இதனுடன் தொடர்பு படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.